அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பாதுதீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை வைத்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான ஜஹ்ரான் ஹாசிமுக்கு தனது சகோதரர் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாக அமைச்சர் விமல் வீரவன்ச நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பிலேயே இன்று முற்பகல் முறைப்பாடொன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பாதுதீன் முன்வைத்துள்ளார். பாரிஸ் பருவகால நிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைந்தது தொடர்பாக ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்துக்கு எதிராக 12 மாகாண அரசுகள் வழக்கு தொடர்ந்துள்ளன. சர்வதேச அளவில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த உலக நாடுகள் முயற்சி எடுத்து வருகின்றன. புவி வெப்பமயமாதலை 2 டிகிரி செல்சியஸுக்கு அதிகரிக்காமல் மட்டுப்படுத்துவதற்கான பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தம் கடந்த 2015 பாரிஸில் நடந்த கூட்டத்தின் போது எட்டப்பட்டது. இந்நிலையில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைந்ததன் மூலம் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படும் என கூறி ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தின் மீது 12 மாகாண அரசுகள் கூட்டாக வழக்கு தொடர்ந்துள்ளன. ஜோ பைடன் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அவரது நிர்வாகத்துக்கு எதிராக மாகாண அரசுகள் தொடர்ந்துள்ள வழக்கு இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி கால்பந்தட்டணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் 61 வயதான ஜோஷிம் லோ 2006 முதல் பணியாற்றி வருகிறார். இவரது பயிற்சியின் கீழ் ஜெர்மனி அணி 2014 உலகக்கோப்பை போட்டியில் மகுடம் சூடியது. ஆனால் 2018 உலகக்கோப்பை தொடரில் ஜெர்மனி லீக் சுற்றுடன் வெளியேறி மோசமான தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் 11 முதல் ஜூலை மாதம் 11 வரை பல்வேறு நகரங்களில் நடக்கவுள்ள ஐரோப்பிய கால்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டியின் பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக ஜோச்சிம்லோ அறிவித்துள்ளார்.